கடலூர் வெள்ளி கடற்கரையில் உள்ள சிறுவர் பூங்கா உரிய பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் உள்ள சிறுவர் பூங்காவை மாவட்ட நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் ராட்டினம், ஊஞ்சல் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாமல் உள்ளது. இதனால் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். சிறுவர் பூங்காவை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காது மாநகராட்சி நிர்வாகம் கடற்கரைக்கு வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் மட்டும் வரி வசூல் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ளி கடற்கரையில் உள்ள சிறுவர் பூங்காவை உடனடியாக சீரமைத்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பார்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்கிளீனா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வராங்க, இப்ப வந்து ஸ்கூல் பசங்களே இந்த காலேஜ் பசங்களும் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு வித்தியாசமா வராங்க. யாரும் உள்ளவும் வர மாட்டாங்க, ஆட்கள் பாத்துருன்னு ஐயோ என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போறாங்க. நம்ம சுத்தலாம இருக்குது, அவரு ஒரு பாரு ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அது நம்ம அரசாங்கம் தான் எடுத்து அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தணும். இந்த பார்க்கு கட்டி யூசேஜ் இல்லாம தூங்குறதுக்கு யூஸ் ஆனா கூட ஓகே, அது ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு கூட யூஸ் ஆகும் தானே இருக்கு இந்த பார்க்கு. என்ன மிஞ்சி போனா கொஞ்சம் நிதி ஒதுக்கி இது கொஞ்சம் பண்ணாங்கன்னா ஒண்ணு கொஞ்சம் மேம்படுத்தி இந்த பார்க்கு கூட்டமும் கடலூருக்கு இப்ப சிலர் பீச் ஒரு அடையாளமா இருக்கு. அது ஒண்ணு பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேம்படுத்தி நல்லா இருக்கணும்.